வணக்கம். எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். 7ஆம் திகதி வரை நிலவும் நிலையை கருத்தில் கொண்டு பயண கட்டுப்பாட்டை நீடிப்பதா இல்லையா என்ற தீர்மானம் எடுக்கப்படும். தற்போதைய நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடுகளானது எதிர்வரும் 7ஆம் திகதியின் பின்னர் நீடிப்பது தொடர்பாக இதுவரையிலும் எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என்று இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். 7ஆம் திகதி வரை நிலவும் நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த நிலைமையின் அடிப்படையில் மிகவும் பொருத்தமான தீர்மானம் எடுக்கப்படும். அத்துடன் கடந்த ஒரு வாரத்துக்கு மேல் பயண கட்டுப்பாடுகள் விதித்து வெற்றி அல்லது தோல்வியா என்று 7ஆம் திகதிக்கு பின்னர் தான் அறிய முடியும் என்று கூறியிருந்தார். இதேவேளை சீனாவில் தயாரிக்கப்பட்ட வைரஸ் தடுப்பூசியின் 2வது டோஸ் எதிர்வரும் 6ஆம் திகதி முதல் வழங்கப்பட இருக்கின்றது. இதன்படி முதல் டோஸை எடுத்தவர்கள் தமது அடிப்படையில் கூறப்பட்டுள்ள குறித்த திகதியில் 1வது டோஸ் பெறப்பட்ட இடத்தில் 2வது டோஸையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இராணுவ தளபதி வலியுறுத்தியிருக்கின்றார். இந்தியா வியட்நாமிலிருந்து வருபவருக்கு மாத்திரமே கட்டுப்பாடுகள். கடந்த 14 தினங்களாக இந்தியா மற்றும் வியட்நாம் சென்றவர்கள் தவிர ஏனைய நாடுகளிலிருந்து இலங்கை வருவதற்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளது. எனினும் இலங்கை பெறுபவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்துவதற்கு நியதி தொடரும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. 3வது அலையின் பின்னணியில் 2 வாரங்களாக விமானம் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தோட்டத் தொழிலாளர்களுக்கு மேலும் ஒரு வீட்டுத் திட்டம் அமைச்சரவை அனுமதி. தரணியகல மாலிபோட பகுதியில் தோட்டத் தொழிலாளர்களுக்காக வீடமைப்பு திட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி அந்த பகுதியில் 171 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. முதல் கட்டமாக 60 வீடுகள் நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தத்தை அரசு பொறியியல் கூட்டுத்தாபனம் வழங்குவதற்கு நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர்கள் பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச தலைமையில் தரணியகல பிரதேசத்தில் நடைபெற்ற கிராமத்துடன் உரையாடல் நிகழ்ச்சி திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைவாக இந்த விசேட திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை சீன குப்பைகள் கொட்டும் இடமல்ல ரம்பக்கலம். இலங்கை சீன குப்பைகளை கொட்டும் இடமல்ல என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து அமைச்சரவை இணை பேச்சாளர் ஹெகலிய ரம்பக்கல கூறுகையில் இலங்கை சீனாவிலிருந்து குப்பைகள் இறக்குமதி செய்கின்றது என்று கூறுவது நகைச்சுவையானது. இதுபோன்ற கூற்றுக்கள் வரும் வதந்திகள் என்று கூறுகின்றார். இதனிடம் எந்த ஒரு நாட்டுக்கும் விற்கப்படும் சீனாவின் தடுப்பூசியின் விலையை சீனா தீர்மானிக்க முடியும். சீனாவின் தடுப்பூசி இலங்கைக்கு அதிக விலைக்கு விற்கப்படுகின்றதா என்று இன்றைய ஊடக சந்திப்பில் எழுக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கையில் தடுப்பூசியின் விலையை குறைத்து இலங்கை அரசு முடிவு செய்யவோ அல்லது கருத்து தெரிவிக்கவோ முடியாது. இலங்கையில் உள்ள சீன தூதரகம் அல்லது சீன அரசு மட்டுமே இது குறித்து கருத்து தெரிவிக்க முடியும். இருப்பினும் இந்த தடுப்பூசி ஏனைய நாடுகளுக்கு வழங்கப்பட்ட விலையை விட குறைந்த விலையில் இலங்கைக்கு விற்கப்பட்டுள்ளது என்றும் கூறியிருக்கின்றார். மட்டக்களப்பில் அரச காணியை அத்துமீறி அபகரிப்பில் ஈடுபட்ட குழு 4 பேர் கைது, 5 பேர் தப்பியோட்டம். மட்டக்களப்பு சத்துருக்கொண்டான் பகுதியில் அரச காணியை அத்துமீறி ஆக்கிரப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட குழு ஒன்றை கைது செய்திருக்கின்றனர். குறிப்பிட்ட சுற்றி வளப்பில் 4 பேர் கைது செய்திருப்பதுடன் 5 மோட்டார் சைக்கிள் மீட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். குறித்த பிரதேசத்தில் அரச காணியை குழு ஒன்று அத்துமீறி ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தகவலின் அடிப்படையில் அரசாங்க அதிபருக்கு கிடைத்த தகவலை அடுத்து போலீசாருக்கு அறிவித்துள்ளார். இதையடுத்து குறித்த பகுதியை மட்டக்களப்பு தலைமை போலீசார் சுற்றி வளைத்தனர். இதன்போது அந்த காணி ஆக்கிரமிப்பில் ஈடுபட்ட பலர் தப்பியோடிய நிலையில் 4 பேரை கைது செய்திருப்பதுடன் 5 மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளது. கொழும்புக்கு அருகில் தீப்பற்றி அழிந்த இலங்கைக்கு பேரழிவை ஏற்படுத்திய கப்பலின் தற்போதைய நிலைமை. வைரஸினால் சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கும் உடல்களை எரிக்க 7000 ரூபாய் அறப்பீடு. நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க பிரதமருக்கு கடிதம். பன்னி மாவட்டத்தில் வைரஸ் தொற்றின் காரணமாக உயிரிழந்தவர்களின் சடலங்களை வவுனியா நகரசபை ஊடாக தகனம் செய்யும் நடவடிக்கையின் போது உறவுகளிடம் பணம் அறுபீடு செய்யப்படுகின்றமை அந்த மக்களிடம் பல்வேறு துயரங்களை ஏற்படுத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார். மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய 3 மாவட்டங்களிலும் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி உயிரிழப்பவர்கள் சடலங்களை தகனம் செய்வதற்கு வவுனியா நகரசபையினால் நிதி அறவிடப்படுகின்றது. குறித்த 3 மாவட்டங்களிலும் வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளாகி இறப்பவர்களின் சடலங்கள் தகனம் செய்யும் இடமாக வவுனியா அமைந்துள்ளது. வவுனியா நகரசபை ஒருவரை தகனம் செய்ய 7000 ரூபாய் அறவீடு செய்கின்றார்கள்.
இன்றைய கடினமான சூழலில் வாழும் மக்களுக்கு இந்த தொகையினை வழங்க முடியாத நிலை உள்ளனர். எனவே மக்களுடன் இந்த இக்கட்டான நிலைமையை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று குறித்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. கொழும்பில் பயணக்கட்டுப்பாடு எப்படி உள்ளது? பயணக்கட்டுப்பாட்டின் போது கூட வீதிகளின் ஏராளமான வாகனங்கள் இருப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து கொழும்பு வீதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு என்று வாகனங்கள் போலீசாரினால் சோதனை செய்யப்பட்டு பாஸ் நடைமுறைகள் ஆவணங்கள் கேட்டிருப்பதை அவதானிக்க முடிந்திருக்கின்றது. கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைவரோடு சேர்ந்து ஒருமித்த முடிவை எடுக்க வேண்டும். தலைமை ஒருபுறம், உறுப்பினர்கள் மறுபுறமாக வாக்களிப்பது என்பது தவிர்க்க வேண்டும் என்பது கட்சியின் தீர்மானம். ஹக்கீம். புத்தளன் நகரசபையில் 3 தடவைகள் தவிசாளராக வகித்த பாய் சில நாட்களுக்கு முன்னர் எம்மைவிட்டு திடீரென மறைந்து போன நிலையில் புத்தளன் நகரசபையின் தவிசாளர் பதவி வெற்றிடத்தை நிரப்புவது சம்பந்தமாக அங்குள்ள கட்சியின் முக்கியஸ்தர்களோடு கட்சியின் புத்தளன் நகரசபையின் உறுப்பினர்களோடு கலந்தாலோசனையொன்றை கட்சியின் தலைமைச் செயலாளரும் இணைந்து நடத்தியிருக்கின்றார்கள். சுமூகமான ஒரு தீர்வை எட்டி வெற்றிடமாக இருக்கின்ற புத்தளன் நகரசபை தவிசாளர் பதவிக்கு தற்போதைய நகரசபை உறுப்பினராக கட்சியின் சார்பில் தெரிவு செய்யப்படுகின்ற ராஃபிக்கு நியமிப்பது என்ற தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். வைரஸ் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டு 5 அல்லது 6 நாட்களில் நோய் அறிகுறிகள் இல்லாவிட்டால் அவரால் வைரஸை பரப்ப முடியாது. வைரஸ் நோயாளராக அடையாளம் காணப்பட்ட ஒருவர் 5 அல்லது 6 நாட்களின் பின்னர் நோய் அறிகுறிகள் இல்லாதிருக்கும் ஒருவரால் வைரஸை பரப்ப முடியாது என்று பிரதி சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார். இதன் காரணமாக வைரஸ் தொற்றுக்கு இலக்காக 10 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் வெளிப்படுத்தாதவர்கள் பரிசோதனையின்றியே சிகிச்சை மையங்களிலிருந்து வெளியேற்றப்படுகின்றனர். அதன் பின்னர் அவர்கள் வீட்டில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த 14 நாட்கள் அல்லது அதற்கு பின்னர் பரிசோதனை மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் வைரஸின் இறந்த கலங்கள் அவரின் உடலில் இருப்பதனால் அவர் நோயாளி என்று அடையாளம் காட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே இந்த காலப்பகுதியில் வைரஸ் பரிசோதனை செய்தது அர்த்தமற்றதாகும் என்று பிரதி சேவை பணிப்பாளர் நாயகம் விசிட வைத்தியர் அறிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 62 பேர் வைரஸ் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 3 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். கனடாவில் நடந்த விபத்தில் யாழ்ப்பாண பின்னணியை கொண்ட யுவதி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கனடாவின் ஒன்டாரியோ பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கனடா ஒன்டாரியோ அருகே வார விடுமுறையில் நிகழ்ந்த தீ விபத்தொன்றில் தமிழ் யுவதி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மதுரா அனந்தாராம் என்ற யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழ் யுவதியே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இன்று முதல் 1,52,000 குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு. இடர்கால நிதி உதவிகளாக 5,000 ரூபாய் கொடுப்பனவு இன்றிலிருந்து யாழ் மாவட்டத்தில் வழங்கப்பட உள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மகேசன் அறிவித்துள்ளார். இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் சுமார் 75,000 குடும்பங்களுக்கு, அதாவது சமூர்த்தி பெற்று வருகின்ற குடும்பங்களுக்கு, அத்தோடு வருமானம் குறைந்த 38,000 குடும்பங்கள் உட்பட மொத்தமாக 1,52,000 குடும்பங்களுக்கு இந்த 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கு ஏகமனதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? கேட்டு வர ஆள் அனுப்பினார் கோத்தபாயா, சொல்கொண்டார் செல்வன் அடைக்கலநாதன். ஐக்கிய நாடுகளுடன் அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக அனைத்து ஆதாரங்களையும் கொடுப்போம் என்று செல்வன் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் கட்சிகள் கூட்டாக இணைந்து அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாக கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார்கள். கடைசியாக நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வெளிவர அமைச்சு மற்றும் தமிழ் கட்சிகள் எல்லோரும் சந்தித்து எங்களுடைய அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இந்த கலந்து கொண்ட கட்சிகள் கையொப்பமிட்டு இது சம்பந்தமான பேசுவதற்கான வாய்ப்பையும் கேட்டிருந்தார்கள். எங்களிடம் என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது என்று கேட்டிருந்து தன்னிடம் சொல்ல வேண்டும் என்று ஜனாதிபதி பிரதிநிதியாக கலந்து கொண்ட வெளிவரத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனிடம் கூறியதாக அவர் எங்களிடம் கூறியிருக்கின்றார். கொழும்பில் வசிப்பவர்களின் கவனத்திற்கு. வைரஸ் தொற்று நிலைமையில் நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள பயணத்தடையிலும் கொழும்பு மாநகர சபையினால் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசிய சேவைகள் அனைத்தும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அலுவலக சேவைகள் மெய்நிகர் வழியாக தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு கொழும்பு மாநகரசு மூலம் வழங்கப்படும் சேவைகள் தொடர்பாக ஏதேனும் பிரச்சனை இருப்பேன், நாம் தருகின்ற மின்னஞ்சல் முகவரியுடன் அல்லது வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி முறப்பாடுகள் செய்யலாம். வாட்ஸ்அப் இலக்கம் 0707 208 208.
அமைச்சர் நாமல் ராஜபக்ச மற்றும் ஈரான் தூதுவருடன் விசேட சந்தை போன்றோ இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கான ஈரான் குடியரசின் தூதுவரகம் நாமல் ராஜபக்ச அவர்களுக்கும் மரியாதை நிமித்தமாக விசேட சந்தை போன்று இடம்பெற்றிருக்கின்றது. ஒவ்வொரு துறையும் படுகொலையில் மூழ்கி பங்களாதேஷிலிருந்து கூட கடன் வாங்கும் அளவுக்கு நாடு வீழ்ச்சி. சஜித் அறிக்கை. ஏற்கனவே முழு நாட்டிலும் நெருக்கடி தீவிரமடைந்து ஒவ்வொரு துறையும் படுகொலையில் மூழ்கியுள்ளது. நேர்மறையற்ற ஆட்சி முழு நாட்டையும் ஒரு இருண்ட எதிர்காலத்துடன் சேர்த்துள்ளது. வைரஸ் பேரழிவு இப்போது நாட்டையும் முழுமையாக சூழ்ந்துள்ளது. மற்றும் தொடர்ச்சியான பல்வேறு கட்டுக்கதைகள் மற்றும் தொற்று நோய்கள் விரிவாக்கத்துக்கு பிறகு தடுப்பூசி மட்டுமே தற்போது அதை எதிர்போராடுவதற்கான ஒரே மருந்தாக இருப்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இதற்கிடையில் நாட்டின் அனைத்து வளங்களையும் அரசாங்கம் விற்பனை செய்து பிறக்கின்றது. நாடு தனது வளங்களை முன்னெடுப்பதை விட துன்பகரமான விடயம், மறுபுறம் பங்களாதேஷிலிருந்து கூட கடன் வாங்கும் அளவுக்கு எமது நாடு வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. போலீசார் 17 பேருக்கு வைரஸ் தொற்று அம்பாறை திருக்கோவில் போலீஸ் நிலையம் பூட்டு. அம்பாறை திருக்கோவில் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 11 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து போலீஸ் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. காந்தன் எப்போதும் என் இதயத்தில் இடம் பிடித்திருப்பான். ஸ்ரீதரன். தமிழின விடுதலை போராட்டத்தை இதய சுத்தியோடு நீசித்த அவன் சக்கர நாற்காலியில் இருந்தபோதும் தன் சிந்தனை சொல் செயல் ஆளுமை என்று அனைத்திலும் அடுத்தவர்களை விட எப்போதும் ஒரு படி உயர்ந்தே தெரிவான். தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் தமிழின தலைவரையும் தன் இதய ஆழத்தில் இருத்தி நேசித்தவன் விளைவாக தன்னையும் அந்த விடுதலை இயக்கத்தில் ஒருவனாக இணைத்து களமாடி விழுப்புண் தாங்கி தன் வாழ்வில் மிகுதிய சக்கர நாற்காலியுடன் கிடக்கும் துர்ப்பாக்கியத்துக்கு ஆளாக்கிய காந்தன் இறுதிப்போரின் பின் புனர்வாழ்வு பெற்று விடுதலையாகிய பின்னரும் ஓய்ந்து விடாத தன் தனி முயற்சியில் கற்றுத் தேர்ந்த சமூக அந்தஸ்துள்ள அரச பணியில் தன்னை ஓர் முகாமித்துவ சேவை உத்தியோகத்தர்களாக இணைத்து கொண்டதன் மூலம் தான் உறுதியான தலைவனின் உன்னத வழிகாட்டல் வளர்ந்தவன் என்பதை இன்னும் ஒரு முறை நிரூபித்திருந்தான். காந்தன் எப்போதும் வாழ்வின் அடுத்த கட்டம் பற்றியே ஆவலோடு இருப்பதை அவனை அறிந்தவர்கள் நன்கறிவர். அதன் வெளிப்பாடாய் கடந்த ஓரிரு மாதங்களின் முன் தன் முள்ளந்தண்டு வடத்திலிருந்து குண்டு துகள்களை மீட்கும் முயற்சியில் முதற்கட்ட வெற்றி கண்டதைப் போலவே சக்கர நாட்களிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு விடலாம் என்ற முழுமையான நம்பிக்கையில் இருந்தான். ஆனால் அவன் திடீரென மறைவுக்கு அந்த குண்டு துகள்கள் மீட்டதும் ஒரு காரணமோ என்ற எண்ணம் இப்போது தோன்றுகின்றது. தன் எதிர்காலம் குறித்து முழுமையான கனவுகளோடு பயணப்பட்ட இந்த இளைய புதல்வனை இயற்கை தன்வசம் எடுத்திருப்பதை அன்பிற்பாட்பட்ட எம் இதயங்கள் ஏற்க மறுக்கின்றன. இலங்கை தமிழரசு கட்சியின் வளர்ச்சியில் விருப்பம் கொண்ட உண்மையான தொண்டனாக அவன் ஆற்றிய கட்சிகளும் அளப்பெரியவை. 2018 நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பிரேசபையின் உறுப்பினராக மக்கள் ஆணை பெற்ற காந்தன் அந்த பதவிக்குரிய பணிகளை செவ்வனவி செய்து முடித்த சம நேரத்தில் தன் இயலுமையின் எல்லைகளை எல்லாம் கடந்து நலிவுற்ற மக்களுக்கு தன்னல நலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மிகச்சிறந்த சமூக போராளியாக வாழ்ந்திருந்தான். வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் பொதுமக்கள் நடமாட்டம். நாட்டில் தற்பொழுது நிலவும் பயணத்தடையை முன்னிட்டு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் நிலைமைகள் காணப்பட்டது. வாழைச்சேனை மற்றும் ஓட்டமாவடி பகுதிகள் வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டு காணப்பட்டிருப்பதுடன் பொதுமக்களின் நடமாட்டம் குறைவாக காணப்பட்டது. அரச அலுவலகங்கள் இயங்காமல் உள்ளதுடன் அரச தனியார் வங்கிகள் தமது வாடிக்கைகள் சேவைகளை இன்றும் வழங்கியது. பள்ளி வாசல்களின் ஊழியர்களுக்கு 5000 ரூபாய் அரச நிவாரணம் பெறலாம். புதிய சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. மே மாதம் 31 வெளியிடப்பட்டுள்ள இந்த சுற்று நிருபத்தின்படி பள்ளி வாயல் ஊழியர்களும் 5000 ரூபாய் நிவாரணம் பெற தகுதி பெற்றுள்ளனர் என்று அதன் தமிழ் மொழிபெயர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. 150 ஹாவாய் ஸ்மார்ட் போன்கள் கையளிப்பு. இலங்கையிலுள்ள சீன வர்த்தக சபை 150 ஹாவாய் ஸ்மார்ட் போன்கள் பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்புக்கான ஜனாதிபதி பணிக்குழுவின் நன்கொடையாக வழங்கியது. இதில் அமைச்சர் நாமல் ராஜபக்ச பங்கு பெற்றிருந்தார். அவரிடமே இவை கையளிக்கப்பட்டன. இலங்கை வரும் பயணிகளுக்கு கடுமையான சுகாதார கட்டுப்பாடுகள். இலங்கையில் சர்வதேச விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நாட்டுக்கு வரும் பயணிகள் கடுமையான சுகாதார விதிமுறைகள் உட்படுத்தப்பட உள்ளனர். அதன்படி இலங்கை வரும் அனைத்து பயணிகளும் வைரஸ் கட்டுப்பாட்டு சுகாதார அறிவுறுத்தலுக்கமைய 14 கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று இராஜாங்க அமைச்சர் அறிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள அரச காணிகளை சீனாவுக்கு வழங்கப் போவதாக போலி பிரச்சாரம். அமைச்சர் ஹெகரிய.
இலங்கையின் தலைநகரான கொழும்பில் உள்ள பெறுமதியான கட்டடங்களையும் காணிகளையும் சீனாவுக்கு வழங்க அரசாங்கம் தயாராக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்ற அமைச்சரவை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்கல அறிவித்துள்ளார். நன்றி.